ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் டிப்ஸ். எல்லோரும் சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் இன்ஸ்டண்ட்டான எக் பப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, கவலையப்படாதீங்க. நம்ம நார்மல் பப்ஸ் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுக்கப்புறம் பட்டர் அப்ளை பண்ணி அதை ஊற வைக்கணும், ஆஃப் அன் ஹவர் போல் ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் திரும்பி ஸ்ப்ரெட் பண்ணி திரும்பி ஆஃப் அன் ஹவர் வைக்கணும். அந்த கஷ்டமே இதில் தேவையில்லைங்க, ரொம்பவே சிம்பிள் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், மூணு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி ரெண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் பச்சை மிளகா மூணு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மூணு முட்டையை வேக வச்சு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் ஆன பிறகு நம்ம மூணு டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா சூடானதும் நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்ட பிறகு மஞ்சத்தூளை வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நல்லா எல்லா வெங்காயத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மிக்சிங்கில் நம்ம பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கிருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தக்காளியை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மிக்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். இவ்வளோதாங்க. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்மளோட கிரேவி இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பஃப்ஸ் செய்கிறதுக்கு பேஸ் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சிடாதீங்க. நம்ம கோதுமை தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பேஸ் வந்து நல்லா வரும். இப்போ வந்து நம்ம பேஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஆப்பச்சட்டியில் தான் செய்ய போகிறேன். அதில் மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆப்பச்சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தோசை தவாலையே போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேணாம் அப்படின்றனால இதில் எடுத்துருக்கேன். இது நம்ம பெரட்டி கூட போட தேவையில்லை. இந்த பேஸை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இல்லை எனக்கு ஆயில் ஊற்றினாதான் பிடிக்கும், திருப்பி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி மாவை ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ட்ராப் அளவுக்கு நம்ம சுற்றி ஓரங்களில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம இது வேக விட்டுட்டு இது பெரட்டி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு உடனே ஒரு 2-3 செகண்ட்ஸில் எடுத்துருங்க. ரொம்ப வெந்துட வேணாம், அந்த ப்ரௌன் கலர்லாம் வர வேணாம். இந்த மாதிரி இருந்தாலே போதும். பாருங்கள், இது ஒட்டாமவே நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதுலேருந்து ஒரு பேஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம கலவை ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மிக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ண எக்கை இது கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஓரங்களில் வந்து நான் ஒட்டாமல் பிரியாமல் வரத்துக்காக மைதாமாவும் தண்ணியும் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து ஓரங்களில் அப்ளை பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணும் போது நம்மளுக்கு உடையாமல் பிரியாமல் வரத்துக்காக இது பண்ணுறோம். இப்போ வந்து இதை மடிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த சைடு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாப் அண்ட் பாட்டமையும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பஃப்ஸ் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நாலு பக்கமும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாமல் வரத்துக்காக தான் நம்ம வந்து மைதா வந்து சேர்த்துருக்கோம், ஸோ பிரியாது. பாருங்கள், இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இப்போ அதே மாதிரி பேஸ் எடுத்துகிட்டு
நம்ம மசாலா உள்ளே ஆட் பண்ணி எக் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு சைடு ஓரங்களில் அந்த மாவு மிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாலு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராகவே வந்துடும். பார்த்தீங்களா, ஃபோல்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி அவனில் செய்ய போகிறேன், அதனால் அவனை வந்து ஒரு 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வந்து வச்சுட்டு 20 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே ப்ரௌனாக நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு நம்மளோட பப்ஸு. எங்ககிட்ட அவன் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம், நம்மக்கிட்ட கண்டிப்பாக தோசை தவா இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி நம்ம கட்லெட் போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஆயில் வச்சுட்டு டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாங்க, அதுவும் நல்லா இதே டேஸ்ட் தான் வரும் நம்மளுக்கு. ப்ரொசீஜர் மட்டும்தான் வேறையே தவிர இதோட டேஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து சேமாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம பட்டர், மைதா, ஆயில் எதுவுமே சேர்க்கலை. பேஸ் கூட நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம், அதனால் குழந்தைங்களுக்கு கூட பயப்படாமல் நீங்கள் இதை கொடுக்கலாம். சில குழந்தைங்களுக்கு பாயில்டே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். தேங்க்யூ, டாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.